காலை சிற்றுண்டை காலை உணவு 30,122 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்துகிற செயலை சொல்லியிருக்கிறார்கள். வயிற்றுக்கு சொல்லிட வேண்டும். இங்கு வாழும் மனிதர்கள்லாம் பயிற்று பல கல்வி தந்து இப்பாரினை உயர்த்திட வேண்டும் என்று அன்றைக்கு பாரதி சொன்னார். அன்றைக்கு மதிய 19 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். நல்ல நலம்பேடுகிற நல்ல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நம்முடைய அமைச்சர்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். அறந்தாங்கி வட்டாரத்திலே ஏறத்தாழ 600-700 ஆசிரியர்கள் பணியாற்றக்கூடியது, நூற்றுக்கணக்கான பள்ளிகள் உள்ள பகுதி, அதற்கென்று ஒரு அலுவலகம் இல்லை. அறந்தாங்கி ஒன்றியத்தில் ஒரு வட்டார கல்வி அலுவலகத்துக்கு உங்களுடைய காலத்தில் இடம்பெற்று ஏற்புடை இடத்தை பெற்று நீங்கள் அருள் கூர்ந்து ஆசிரியர் நலம்பேன கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க நான் அனைவரின் சார்பாக பணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு மட்டுமல்ல, வட்டார கல்வி அலுவலகம் மட்டுமல்ல, மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகமும் இங்கே இல்லை. அருள் கூர்ந்து இரண்டையும் அமைப்பதாலே கல்விக்கு ஒளியேற்றுகிற அந்த அலுவலகம் கல்விக்கு வளம் சேர்க்கிற ஆசிரியர் பணிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று பணிவோடு கூறி எல்லோரும் கல்வி கற்று பண்ண பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிலும் கீர்த்தி எய்தி உயர்ந்தோர் என்று கேட்டிடர் என்னாரோ அதுவே பொன்னால் என்று சொல்லி இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் தமிழக அரசு விருதினை பெற்றவர்கள். தம்பி பாஸ்கர் தமிழக அரசு விருதினை பெற்றவர். இன்றைக்கு அறந்தாங்கி ஒன்றியத்தில் இருக்கிற பள்ளிகளில் மட்டுமல்ல, மாவட்ட அளவில் அல்ல மாநில அளவிலேயே முன்னோடியாக இருக்கிற பள்ளி. மேலும் அது உயர்வதற்கு மாண்புமிகு அமைச்சருடைய இந்த கிராமத்துடைய ஆசிரியருடைய விளைவினை ஏற்று நீங்கள் உயர்த்தி தர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய புகழ் மேலும் வளர வேண்டும், உங்களுடைய உயர்வு மேலும் இந்த நாட்டுக்கு செய்கிற தொண்டு, இந்த சமுதாயத்துக்கு செய்கிற தொண்டு எங்களை உடல் சிலிர்க்க வைக்கிறது. ஆகவே உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய உயர்ச்சி இந்த தொகுதி மக்களுடைய நலத்தை பாணுகிற ஒன்று என்று சொல்லி வணங்கி வணங்குகிறேன். நன்றி வணக்கம். இப்போ சாப்பிட்ற இடத்துல கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கான வகுப்பறைகளை ஏற்பாடு தரணும்னு சொல்லிட்டு சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கோரிக்கை வச்சுருந்தோம். அன்றைக்கே ஆவணத்தாங்கோட்டையில் நடந்த ஒரு மீட்டிங்கில் ஆவணத்தாங்கோட்டை மேற்கு பள்ளிக்கு 2 வகுப்பறை கட்டிடம் கட்டித்தரப்படும் என வாக்குறுதி அளித்தார்கள். அடுத்த 3 நாட்களில் LNT கம்பெனியிலிருந்து வந்து 2 வகுப்பறை கட்டிடத்துக்கான இடத்தை பார்த்துக்கிட்டு